ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓமப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். நீங்க இன்னும் பானுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். ஓமம் பொடி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா கொஞ்சம் வச்சுருக்கேன். அரிசி மாவு, கடல மாவு, தண்ணி, உப்பு, கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடல மாவு எடுத்து போட்டுருவோம். 1 கப்பு போட்டிருக்கேன். அதில் காப்பாங்கு தான் அரிசி மாவு போடணும். கொஞ்சம் சோடா போட்டிருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு. அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். நான் ஓமத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது வந்து அச்சில் மாட்டிக்கிட்டு அந்த தண்ணி மட்டும் நம்ம எடுத்து ஊற்றிப்போம். அதையும் அதில் ஊற்றிக்கலாம். பத்தாவது தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சி வச்சுட்டேன். நம்ம அடுப்பில் புளிஞ்சி எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. இது மாதிரி உரல் இடியாப்பம் உரல் தான் இது. நான் இடியாப்பம் புளியறதுல தான் புளிய போகிறேன். இப்போ நீங்களும் அதிலே எடுத்து புளிஞ்சிக்கலாம். மாவு இதில் கொஞ்சம் உள்ளுக்கு எண்ணெய் தடவிங்க. எண்ணெய் தட்டிட்டு மாவு வச்சு நம்ம புளிஞ்சிக்கலாம் எண்ணெயில். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு வந்துருச்சு. நம்ம உரலில் மாவு வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்படி புளியுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அடுப்பு வேகமாக வைக்காதீங்க. கொஞ்சம் சிம்மில் எரிஞ்சாலே போதும். ரொம்ப நேரம் பொரிய வேண்டியில் கொஞ்சம் நேரம் இருந்தாலே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓம்படி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் சர்வ் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளோதான் வியூயர்ஸ் இந்த வீடியோ. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தொடர்பான சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.